கொல்லிமலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி சாமிக்கு பூஜை பண்ணிட்டு தான் கிளம்புறோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கிட்டத்தட்ட 11 பேருக்கு மேல ஒரு குழுவுடன் தான் இந்த கொல்லிமலைக்கு நாங்கள் கிளம்ப போறோம். அப்படி போகும்போது அடிவாரத்தில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டே ட்ரிப் ஸ்டார்ட். இப்போ நாங்கள் நைட்டு ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கொல்லிமலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 hour டிராவல். இப்போ நாங்கள் கொல்லிமலை அடிவாரத்துக்கு தான் வந்திருக்கோம். இருக்கா அதுல பைக்ல அப்படியே டிராவல் பண்ணும்போது வேற லெவலான ஒரு ஃபீலிங்கும் இருக்கு. கொல்லிமலையின் ஹிடன் பிளேஸ். அட்டைப்பூச்சி 70th பண்டூசியில் கிடைச்சது. கொல்லிமலையில் நாங்கள் ஸ்டே பண்ணுறதுக்கு புக் பண்ண ஒரு ரெசார்ட் தான் ராஜேஷ் ரெசார்ட். ஃபஸ்ட்டு டேவோட ஃபஸ்ட்டு பிளான் வந்து மாசிலா அருவி. வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு பிளேஸ் மாசி பெரியண்ண சுவாமி. கொல்லிமலையில் 1 day ட்ராவல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரூம் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து ராஜேஷ் ரெசார்ட்டுக்கு தான் போயிட்டு அங்கே நைட்டு நம்ம பண்ணுற அலப்பறை எல்லாம். செகண்ட் டே மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் பைக்கில். கொல்லிமலையில் செகண்ட் டே பிளான் படகு இல்லம் தான். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும். படகு இல்லத்துக்கு நுழைவு கட்டணம் வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலைத்துளி சில்லு ஜில்லுன்னு மலைத்துளி. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாள். ஏன்னா ஒரு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். பண்ணும்போது இது மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம விஜயை பார்க்கும்போது
படகுலங்க வர செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களே இது மாதிரிலாம் பண்ணணும்னா கொல்லிமலையில் படகுலத்துக்கு வாங்க. ஆனால் இங்கே இருக்கிற படகு ஒரே போட்டிங் தான் இருந்துச்சு. கொல்லிமலையிலே ரொம்ப ஃபேமஸானது கசாயம் தான். அந்த கசாயத்தை ஒழுங்காக குடிங்கிடான்னு எல்லாருக்கும் நம்ம சொல்கிறோம். படகு இல்லத்தில் தரமான சம்பவம் இருக்குது, ஃபன் பண்ணுறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. நீங்கள் இந்த காணொலி பார்க்குறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க பார்க்கலாம். செம்ம ஃபன்னாக இருக்கும், செம்ம ஜாலியாக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நாள் கழித்து இது மாதிரி செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு செம்மையான இந்த பனி பிரதேசத்தில் ஒரு ரைடு போனால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு தான் போயிருக்கும். அங்கே ஒரு ஆளுக்கு 30 ரூபாய் என்ட்ரன்ஸ் ஃபீஸை வாங்கிட்டு அப்படியே அந்த ஆகாய கங்கையை எடுத்து பார்த்தா பெரிய ஆளுங்களுக்கு 30 ரூபா, சின்னவங்களுக்கு 20 ரூபா அப்படின்னு. காலையில் 6 மணிலேருந்து மாலை 3 மணி வரைக்கும் தான் உள்ள அலோட். எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் என்ஜாய் பண்ணுறோம், வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. செகண்ட் டைம் லாஸ்ட்டாக பார்க்குறது பழங்குடியினரோட சந்தை. இதில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். வாழைப்பழம், சீத்தாப்பழம், வாழைப்பழத்தில் பலவிதமான வாழைப்பழத்தை நான் இங்கே தான் பார்க்குறேன். அதுவும் இல்லாமல் இயற்கையாக இங்கேயே வளர்றது, எந்த மருந்து யூஸ் பண்ணாமல் இயற்கையாக வளர்கிற ஒரு பிளேஸ்லேயே நம்ம வாங்கி சாப்பிட்லாம். அதுக்கு தகுந்தமான அமௌண்ட் இது எல்லாமே இது சந்தையே அதுக்கு தான் இருக்குது. பழங்குடியினரை வச்சு இங்கே வழிபட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், சி யூ.